லிட்டில் ஹார்ட் குக்குவின் அன்பான நம் இதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம 2 நிமிஷத்துல வீடே மணக்கக்கூடிய அளவுக்கு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, கருவேப்பிள்ளை, 2 வரமிளகாய், வெள்ளைப்பூண்டு, மிளகு, கொத்தமல்லி, சீரகம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடணும். லைட்டாக தண்ணி விட்டு ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 கப் எடுத்து ரசத்தில் ஊற்றிடுவேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ரசம் நுரக்கட்டி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே ரசத்தில் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். தினமும் உணவில் ரசம் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.